வெல்கம் டு சமையல் சங்கீதம் சேனல். இன்றைக்கு சிம்பிளாக எப்படி ரசம் வைப்பதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம் இந்த உரலில் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூனு மிளகு, அதையும் இந்த உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கணும். சின்ன ஜீரகம் மிளகு இந்த உரலில் இடித்தாச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், ஒரு தேவையான நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உரலில் போட்டுடலாம். அதையும் இந்த பூண்டையும் இடித்து வச்சிடணும். ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன். ரசத்துக்கு தக்காளி இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். இந்த மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துட்டு இதை இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் கையில் மசிச்சு விடணும். இப்படி கையில் மசிச்சு விட்டுணும் தக்காளி. இப்போ புளி கரைச்சாச்சு, புளி தண்ணி இதில் ஊற்றி வைக்கலாம். தக்காளி மசிச்சுட்டு புளி தண்ணியை ஊற்றுறேன். புளி கரைச்சி ஊற்றி வச்சு காஞ்ச மிளகா குண்டு மிளகாயா இருந்தால் நல்லா பரவாயில்ல, என்கிட்ட குண்டு மிளகா இல்லை, அதனால் நீட்டு மிளகா போடுறேன். அடுத்தது இடித்து வச்ச பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இடித்து வச்ச பெப்பர், ஜீரகம் சின்ன ஜீரகம் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட்டு, இது கலக்கி வச்சிடலாம் சால்ட்டு கரையிறதுக்கு. அதுக்கப்புறம் ரசத்தை கொதிக்க வைக்கலாம். அடுப்பில் ரசத்தை கொதிக்க வைக்கலாம். கலக்கிட்டு கொத்தமல்லி இலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரசத்தில் இப்போ ரசம் இந்த மாதிரி இருக்கும்போது கொதிக்க போகும்போது அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரசம் பாருங்கள் கொதிச்சிச்சு. மறக்காமல் சமையல் சங்கீத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரசம் கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ அதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு ரசத்துக்கு தாளிக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆகிறது போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். கருவேப்பில க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ரசத்தில் தாளிச்சு ஊற்றிடலாம். கடுகு வச்சிச்சு,
சிம்பிளான சீக்கிரமாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணுற ரசம். அவசரம் அவசரமாக வேணும்னா இது இந்த மாதிரி ரசம் ரெடி பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் சுவையாக. சமையல் சங்கீத சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.